அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி நியூஸ் டெண்டில் 20 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இதில் அடங்கியிருக்கு. நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். அதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி நியூஸ் டெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியாவில் காவேரி நதியில் மட்டும் காணப்படும் மிகப்பெரிய அரிய நன்னீர் வகை மீனினம் பெனி மீனினம் காவேரி நதியில் மட்டும்தான் காணப்படுது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். பூமியை நெருங்கி வந்து தாக்காமல் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ள குறுங்கோளின் பெயர். பூமிக்கிட்ட நெருங்கி வந்திருக்கு ஆனால் பூமியை தாக்கலை, அந்த குறுங்கோள் என்ன அப்படின்னா 2020. இப்போ நம்ம 2020 தானே இருக்கோம். ஸோ 2020 QG. தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். பெருங்கடல் உலகம் என விஞ்ஞானிகளால் அழைக்கப்படும் சிறுகோளுடைய பெயர் என்ன? இந்த சிறுகோள் தான் பெருங்கடல் உலகம் அப்படின்னு அழைக்கப்படுது. சீரஸ் கிரகம். ஃபோர்த் ஒன் பாருங்கள். சர்வதேச விலங்கு நல பாதுகாப்பு அமைப்பின் தலைமையகம் எங்கே இருக்குது? லண்டனில் கிரேஸ் இன் ரோடு. சர்வதேச விலங்கு நல பாதுகாப்பு அமைப்புடைய தலைமையகம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். இந்தியாவில் தன்னாட்சி பெற்ற பெரும் நிலப்பரப்பு சார்ந்த கண்காணிப்பு செயற்கைக்குழுடைய பெயர் என்ன? IRNSS, இந்தியன் ரீஜினல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். அதே மாதிரி இதில் நீங்கள் சீனாவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது எல்லாமே ஜியாகிரஃபியில் கவர் ஆகக்கூடியது. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். முதலாவது புதிய குள்ள வெட்டுக்கிளி இனங்கள் எந்த காடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது? வெட்டுக்கிளியை பற்றி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா சமீபத்து நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களை நிறைய வெட்டுக்கிளி அழித்தது அப்படின்னு இடம்பெற்றிருந்தது. எந்த காடு அப்படின்னா இலங்கையில் உள்ள சிங்கராஜா மலைக்காடு. செவன்த் ஒன்று பாருங்கள். உலக புகழ்பெற்ற வயது சரிபார்க்கும் சோதனை கருவியின் பெயர் என்ன? டேனர் ஒயிட் ஹவுஸ் 3. இதுதான் வயதை சரிபார்க்கிற ஒரு சோதனை கருவி. எயித் ஒன் பாருங்கள். யுனெஸ்கோவை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது பாரம்பரிய சின்னங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க வந்து சுனாமி தயார் நிலையில் எந்தெந்த 2 கிராமங்களை அங்கீகரித்திருக்கு? வெங்கடராய்பூர், நோலி ஆசாகி அப்படின்ற 2 கிராமங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் உள்ள ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடியது தான், நோட் பண்ணிக்கோங்க. ஐநாவின் ஆபத்தான பொருள்களுடைய வகைப்பாட்டின் கீழ் எந்த வேதிப்பொருளானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னா அம்மோனியம் நைட்ரேட். ஐநா ஆபத்தான பொருள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் அம்மோனியம் நைட்ரேட்டு வந்திருக்கு. பத்தாவது க்வெஸ்சன் பாருங்கள். சூரியனின் காந்தப்புலமானது பூமியின் காந்தப்புலத்தை விட எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னா 2500 மடங்கு அதிகம். 11வது க்வெஸ்சன் பாருங்கள். விசாகப்பட்டினத்தில் உள்ள தேசிய கடல்சார் நிறுவனத்தின் மூத்த கொள்கை விஞ்ஞானியோட பெயர் என்ன? எந்த இடம் எந்த நிறுவனம் அப்படின்றது முக்கியம். VVSS சர்மா அவர் பெயர். 12வது க்வெஸ்சன் பாருங்கள். யுவிசி ஒளியை பயன்படுத்தி எத்தனை நிமிடத்திற்குள் ஒரு பொருளை தூய்மையாக்க முடியும்? 10-15 நிமிடத்தில் ஒரு பொருளை தூய்மையாக்க முடியும் யுவிசி லைட்டை யூஸ் பண்ணி. டெஸ்ஸு ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் இடம்பெற்றிருக்க ஒன்று தான். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பேப்பரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி DESS கொடுத்துட்டு அதோடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. இன்னொரு க்வெஸ்சன் பேப்பரில் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி இருந்தது அப்படின்னா டெஸ்ன்னு கொடுத்துட்டு
அது எதற்காக, இதோட பயன்பாடு என்ன, அதாவது இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போது ஒரு கொஷினு பல்வேறு மாதிரி கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். டிஇஎஸ் டெஸ் அப்படின்னா டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டிலைட், அதாவது புறக்கோள் கண்டறியும் விண்வெளி தொலைநோக்கி. இதில் என்ன கொஷின் அப்படின்னா, இது எந்த வருஷம் பூமியும் சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஆல்ரெடி கேட்டுட்டாங்க, இப்போ தேர்டாக என்ன கேட்க முடியும் அப்படின்னா, பூமியின் சுற்றுப்பாதையில் டெஸ் எப்போ செலுத்தப்பட்டதுன்னு தான் கேட்க முடியும். அதுதான் 2018 ஏப்ரல். 14th கொஷின் பாருங்கள், உலோக மாதிரிகளிடையே ஹீலியத்தினால் ஆன ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தோட பெயர் என்னன்னா ஒமேகா செஞ்சுரி. உலோக மாதிரி, ஹீலியம், பிரகாசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 15th கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள 50 புலிகள் பாதுகாப்பு சரணாலயங்கள் எத்தனை மாநிலங்களில் பரவியிருக்கு அப்படின்னா 18 மாநிலங்களில் பரவியிருக்கு. நம் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் கவராகக்கூடியது. இந்திய கடற்படையில் மிக நீண்ட காலம் பணியாற்றிய போர்க்கப்பலுடைய பெயர் INS விராட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 17th கொஸ்டின் பாருங்கள், ராணி லட்சுமிபாய் மத்திய வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். இது முக்கியம், ஏன்னா இப்போது அக்ரிகல்ச்சருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. கொரோனா காலகட்டத்துலேயுமே எல்லோரும் நிறைய பேர் வேலை இருந்துட்டு ஊருக்கு போனவங்களாம் விவசாயத்தை தான் பார்த்துட்ருக்காங்க. 18th கொஸ்டின் பாருங்கள், ஆண்ட்ரோமேடா பேரடையை சுற்றியுள்ள ஹலோ என்ற வாயுவின் அபரிமிதமான உறைகளை கண்டறிந்த தொலைநோக்கி எது. இதில் ஹலோ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அப்புறம் எதை சுற்றி ஆண்ட்ரோமேடா, எந்த தொலைநோக்கி அப்படின்னா ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி. 19th கொஸ்டின் பாருங்கள், கருங்கடலில் ஒரு மிகப்பெரிய இயற்கை எரிவாயு இருப்பதை சமீபத்தில் ஒரு நாடு கண்டுபிடிச்சிருக்கு. இயற்கை கேஸ், இயற்கை எரிவாயு எங்கே, கருங்கடலை. எந்த நாடு கண்டுபிடிச்சிதுன்னா துருக்கி. 20th கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் தனியார் துறை நிறுவனத்தில் முழுமையாக தயாரிக்கப்பட்ட முதல் ராக்கெட்டோட பெயர். நம் இந்தியா யார் தயாரிச்சிருக்கா, தனியார் துறை தயாரிச்சிருக்காங்க முதல் ராக்கெட்டு. இது முக்கியம், இந்தியாவின் முதல், உலகின் முதல், தமிழ்நாட்டின் முதல், இது எல்லாமே கொஷின் பேப்பரில் இடம்பெறக்கூடியது. அப்போ இதற்கான ஆன்சரு பினாக்கா ராக்கெட். இன்றைக்கி நான் கொடுத்த 20 கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லையான்னு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தும். TNBSC நியூஸ் 10 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோ போய் பாருங்கள், பயனடையுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.